ஐசிங்க பாருங்க, நம்ம இந்த ஆஃப் ரோடு முடிச்சுட்டு வந்து வண்டி கண்டமணிக்கு இருக்கு சேரு. இது சத்தியமாக க்ளீன் பண்ணி ஆகணும். இவ்வளோ சேர் அப்புன்னு தெரில சாமி. ஸ்போர்ட்ஸ் டூரெல்லாம் சொன்னாங்க இந்த அளவுக்கு அழுக்காவும் சொல்லவே இல்லையே. அப்போனா ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சர்வீஸ் பண்ணி அவனுக்கு இப்படியே விட்டோம்னா தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரஸ்ட் ஆகிரும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டிங் ஒருத்தர் நியர்பையில் இருக்கேன்னா, ஸோ அவனை கூப்பிட்ருக்கேன் வருவான். ஸோ வந்துட்டு அவன் என்ன பைக்கை பார்த்ததில்லை, அதனால் வந்து பார்த்துட்டு அவனோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. மேபி இது வந்து நான் தனி வீடியோவாக போட்டாலும் போட்டுருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர் தான் கொடுக்க போகிறோம். இங்கே விஜயமங்கலத்தில் வந்து இதை நான் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு தான் பேசுங்க. நம்ம ஒயிட் ஹவுஸ் வந்து எனக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய புது பைக்கு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் வாஷ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறமேலே இந்த மாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கனா மெட்டீரியல் பார்ட்ஸு அந்த நட்டு போல்ட் எல்லாமே கண்டிப்பாக ரஸ்ட் ஆயிரும். நம்ம என்ன தான் வீட்டில் வாஷ் பண்ணி எடுத்தாலும். ஸோ பார்க்கலாம் கேஸ் இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் பார்ப்போம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸு காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பிஃபோர் ஃபோட்டோஸ் கேஸ், இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டியை வந்து லைட்டா சைடு ஸ்டாண்ட் இப்படி சாச்சு பிடிங்க, நான் டீசல் போட்டு விடுறேன் சைடுக்கு அப்படின்னாங்க. தூக்குற மாதிரியாக இருக்கு இந்த வண்டி. அந்த அந்த வண்டியாச்சுன்னு தூக்கிடலாம், இந்த வண்டி அதுக்கு மேலே இருக்குங்க. அங்கிருந்து பார்க்கறதுக்கு நல்லா தெரியுதுல்ல, கீழேருந்து இருக்கு கைஸ். இங்கேருந்து பாருங்க இந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வண்டி அழகு, இந்த ஆங்கிள் போட்டோ எடுக்கும். இப்போதாங்க பார்க்கறதுக்கு வண்டி வண்டி மாதிரி இருக்கு. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய் சேத்துல விழுந்து பிறந்து எங்கே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. வண்டி லட்சணமாக இருக்குது பார்க்கறதுக்கு. போயிட்டு பூஜை போடணும், எல்லாம் ஏகப்பட்ட கண்ணு எல்லாம் சுற்றி போடணும் கேஸ். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து வந்து சோப்பு, மேபி ஃபோம் போட்டாலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோம் போடுறாங்களேன்னு தெரில. ஸோ இந்த வாட்டர் வாஷ்க்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போதாங்க கேஸ் பார்க்கறதுக்கே வண்டி லட்சணமாக அழகாக இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு அப்படியே குதிரை மாதிரியா இருக்கு. இந்த ஒயிட் ஹவுஸ் பேர் வச்சிருக்கு. ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் போட்டாச்சு. அடுத்து வந்து திருப்பி இது வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் மாயிடுச்சு கைஸ். அப்படியே இந்த சன் செட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஜக ஜகஜகன்னு மின்னுது. சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணதுனால வண்டி அப்படியே பல பலன்னு மின்னுது கைஸ். சூப்பர் சரிங்களா, அப்படியே பல பல பலன்னு மின்னுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இனி தென் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஷைனிங்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி. பட் வந்து இது டக்குன்னு வேலை முடிஞ்சதில்லை. ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. பட் அவங்கக்கிட்ட சொல்லிடணும், இது வந்து சென்சர்லாம் நிறையா இருக்குது, எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நீட்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் சும்மா விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க தெரியாமல் அடிச்சிருவாங்க. ஸோ சென்சர் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் கைஸ். இப்போ மாதிரி நம்ம காலையில் இருந்ததுக்கும் இப்போ வந்து அந்த உங்களுக்கு இந்த சைன்ஸ் பேக்கெட்லாம் எப்படி பல பலன் இருக்குதா. ஸோ காலையில் இந்த சைன்ஸ் பேக்கெட்லாம் ரொம்ப கண்டமாக இருந்தது. தென் வந்து இந்த பார்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அவங்க படிச்சுட்டாங்க. தென் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது முடிஞ்சால் சரி. அதேமாதிரி இதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளென்சர் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். டேங்கில் எந்த அளவுக்கு க்ளீனாக பல பல பலன் இருக்கு ஷைனிங்காக. ஸோ இது ஏதோ பாட்டில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு விட்டு எல்லாம் கட்டிங் ஆயிலெலாம் போட்டிருக்காங்க. அப்படியே நல்லா ஜக ஜகதகிருக்குது வண்டி. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து காற்றுல போக காணாமல் போயிடும் அப்படின்னாரு. ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஐடியில் விடுவோம். ஏன்னா வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்களே. ஓகே, பம்பு வேலை செய்யுது. வண்டி வந்து பேக் டு ஃபார்முக்கு பழைய கண்டிஷனுக்கு வந்து வண்டி பல பலன் எடுத்து போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்குள் உள்ளே விடவே மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இந்த மாதிரி பல பலன்னு வச்சுக்கிட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எப்போயுமே வண்டி இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ எங்கேயா புதுசாக ரைடுக்கு போகிறேன் இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே ஈவெண்ட்டை மாதிரி எடுத்துகிட்டு போனேன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது. வண்டி சும்மா பல பல தகதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பல பலன்னு பத்திரமா எடுத்து நிப்பாட்டியாச்சு. தென் இதுக்கப்புறமேலே இந்த ட்ரிப் வந்து இதோட என்ன கேஸ், திருப்பி வேறு ட்ரிப்லாம் வந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப்பில் வந்து 3 ஸ்பாட் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபைனலாக வந்து வாட்டர் வாஷில் வந்து நிறைய என்ஜாய் பண்ணேன். ஸோ வண்டி வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே அந்த சாங் போட்ட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேரட்டும். தென் ஓகே கேஸ், திருப்பி வந்து நம்ம அடுத்த ரைடு பிளான் எதுனா போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங் வந்து எடுக்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்ட்ரோ சாங் இந்த சென்ஸ் வந்து
பைக் ரிலேட்டடான என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம சேனல் கொடுக்கலாம்ட்டே, இல்லை ஆல்ரெடி நம்ம ஆர்க்ஸ் வச்சு வர இன்ட்ரோவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ எனவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி வேறு நாள் வர வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பிக்கி முடியும் தடவை போய் டேக் கேர் மக்களே.